எல்லாரும் சொல்கிற மொதல் வசனம் தான் இந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. 2011 மார்ச் 1 திரு ராஜேந்திரன் சார் வந்து இது தஞ்சாவூர்லேருந்து தொடங்கி வரிசையாக சோழர்கள் காலத்து கோயில்களை பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு டிராவல் போனோம் நாங்கள். அப்போ வந்து அவர் வந்து எலெக்ஷனுக்காக வந்து கூட்டத்துக்காக வந்து திருச்சி வந்திருந்தாங்க. ஸோ திருச்சியிலேருந்து தொடங்கலை, ஆனால் அதை வந்து நாங்கள் வந்து தஞ்சாவூரில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கீழப்பழூர், அதுதான் வந்து சோழர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து தங்களுடைய குலதெய்வமாக வந்து வச்சுருந்தாங்க. எல்லா முக்கியமான காலங்களுக்கும் அங்கே சென்று வழிபட்டதாகவும் ஒரு குறிப்பு இருக்குது. அந்த கீழப்பழூரில் தொடங்கி வரிசையாக வந்து இருந்த எல்லா சோழர்கள் கோயிலையும் பார்த்துக்கிட்டு ஜெயங்கொண்டம் வழியாக நாங்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்தோம். அப்படி வரும்போது வந்து இடையில் வந்து சோழகங்கம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஏரியை வந்து கடந்தோம். கடந்தோம்னா காரில் வந்து வேகமாக போகல, நிதானமாக வந்து அந்த ஏரியை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக வந்து வந்தோம். எங்களோட பரணன் வந்து ஒரு தொல்லியல் கியூரேட்டர் காப்பாட்சியர் அவர் வந்திருந்தார். அவரோட பேரை எதுக்கு சொல்கிறோம்னா முக்கியமாக ஏன்னா அந்த ஜியோக்ரஃபியை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கும் சோழர்களினுடைய அந்த செட்டில்மெண்ட் வந்து எப்படிலாம் வந்து அந்த மண்ணுக்குள்ளே வந்து பரவி இருக்குது அப்படின்றத வந்து கூடவே இருந்து அந்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாரும் அவங்கள மாறி மாறி வந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. சோழகங்கத்தை கடக்கும் போதே எனக்கு வந்து அப்படி வந்து உடம்பு முழுக்க வந்து ரொம்ப ஒரு பெரிய பரவசம். ஏன்னா வந்து கார்லேயே வந்து அந்த இடத்த வந்து ஏறக்குறைய நாங்கள் வந்து ஒரு 15 வந்து கடந்திருப்போம். இவ்வளோ நீளமான ஒரு ஏரியை வந்து 1000 முன்ன ஒரு அரசன் வந்து கனவு கண்டிருக்கான். அதுவும் வந்து அது பேர் வந்து ஜலஸ்தம்பம்னு சொன்னாங்க. கங்கையை வெற்றி கொண்டதனுடைய நினைவாக வந்து நீரை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய நீரால் ஒரு வெற்றியை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு அரசனுக்கு வந்து ஒரு கனவு இருந்தது. நீர்னாலே வந்து அது நிலையற்றது, அப்புறம் ஒரு இடத்துல தங்காது, அப்படி பல விஷயம் இருக்குது. ஆனால் நீரின் வழியாக தன்னுடைய வெற்றியை வந்து நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு அரசன் வந்து கனவு கண்டிருக்கான். அது வந்து அவனுடைய வெற்றியினுடைய நிலைநாற்றலாக மட்டும் இருக்காது, அது வந்து தஞ்சையினுடைய வளப்படுத்துதலினுடைய இன்னொரு அங்கமாக தான் வந்து நிச்சயமாக இருந்திருக்கும். அப்படி வந்து சோழகங்கத்தை கடந்துட்டு நாங்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்குள்ளே வந்தோம். கங்கை கொண்ட சோழபுரம், அதை ஒட்டிய சோழ மாளிகை, எல்லா இடங்களும் ராஜேந்திர சோழன் உருவாக்கின அந்த நகரத்தினுடைய அனைத்து பகுதிகளையுமே வந்து பார்த்தோம். சோழகங்கத்தை பார்க்கும்போது மனசுக்குள்ளே உருவான ஒரு பரவசம், சந்தோஷம், இது எல்லாமே வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்குள்ளே நுழைஞ்சி அந்த கோயிலுக்கு சுற்றி பார்த்துட்டு அந்த புல்வெளியில் வந்து நின்ன உடனே வந்து ஒரு மிகப்பெரிய வெறுமை வந்து எனக்கு வந்து மனசுக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா அந்த ஊரே வந்து ஒரு சோகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நீங்கள் பல வரலாற்று இடங்களுக்கு போகும்போது நமக்கு முதல்ல உருவாகிற ஒரு உணர்வு வந்து ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பத்தினுடைய சோகத்தை தான் வந்து அந்த நகரமே வந்து பிரதிபலிக்கிறதா வந்து நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய துயரத்தை எனக்கு கொடுத்த இன்னொரு நகரமாக மைசூருக்கு பக்கத்தில் இருக்கிற தலக்காடு சொல்லலாம். அந்த ஊருக்குள்ளே போகும்போதே வந்து அப்படியே தேம்பி அழுதுலாமா அப்படின்னு வந்து அவ்வளோ ஒரு பெரிய துக்கம் பொங்கின ஊராக வந்து இருந்தது. அதில் சொல்லப்பட்ட சின்ன சின்ன கதைகள், ராணிக்கு வந்து நகை கொண்டு போன வேலைக்காரி வந்து அதை திருடிட்டதால் ஏற்பட்ட சாபம், அதனால தான் அந்த மைசூர் அரண்மனையிலே இதுவரைக்கும் நேரடியான ஆண் வாரிசுகள் வந்து கிடையாது, தங்கை மகனையோ அந்த மாதிரி தான் வந்து தத்தெடுத்து தான் இதுவரைக்கும் வந்து வாரிசுகள் வந்து வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லப்பட்ட கதைகள், அப்புறம் அந்த நதியை கடக்கும் போது வந்து அந்த வேலைக்கார பெண்மணிக்கு ஏற்பட்ட சோகம், இது எல்லாமே தாண்டி ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு இழப்பு வந்து அந்த நகரங்களுக்கு வந்து பின்னாடி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு துயரம் வரும். அப்படிப்பட்ட ஒரு துயரம் தான் எனக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து பார்க்கும்போது இருந்துச்சு. அப்போ நான் வந்து பரணன்கிட்ட கேட்டேன், இந்த நகரம் வந்து எப்போ உருவாச்சு, ஏன் உருவாக்கப்பட்டது, தஞ்சையினுடைய தேவை வந்து எப்போ முற்று பெற்றது அப்படின்னு வந்து கேட்கும்போது அவர் சொன்னது, இல்லை அப்போவே வந்து தஞ்சாவூர் வந்து ரொம்ப பீக்கில் சகல ஒரு செல்வாக்கோடு இருந்த நகரம், ஏன் வந்து ராஜேந்திர சோழன் வந்து இந்த நகரத்தை உருவாக்கணும் அப்படின்றது வந்து அதற்கான இதுவரைக்கும் ஆதாரங்கள் கிடைக்கல. ஒருவேளை கல்வெட்டுகள்லாம் மறைஞ்சிருக்கலாம், நம்ம தான் வரலாற்றை வந்து வரலாற்றாகவே பார்க்கறது கிடையாது, எங்கேயாவது போட்டு புதைச்சிருக்கலாம், வெள்ளடிச்சு வச்சுருக்கலாம், இல்லைனா ஏதாவது துணி துவைக்கிற கல்லாக வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கலாம், அதற்கான விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் கண்டறியப்படாததுனால நம்ம அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்படி காரணம் அறியப்படாத தனியாக தனக்கென்று ஒரு நகரத்தை தேடி ஒரு அரசன் வந்து வந்திருக்கானா, அதுக்கு நிச்சயமாக அவனோட மனரீதியான ஒரு பாதிப்பு, துயரம், அல்லது அந்த நகரத்திலிருந்து அவன் தப்பிச்சு வரணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் ஏதோ ஒன்று அவனுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அன்று உருவான அந்த துயரத்தின் ஏக்கத்தின் ஒரு கேள்வியினுடைய விளைவு தான் இந்த கங்காபுரம். ஏறக்குறைய
ஏழு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கேன். மனசுக்குள்ளே 7 ஆண்டுகள், எழுத ஆரம்பித்து வந்து 4 வருஷம் இருக்கும், முடித்தே 1.5 வருஷம் ஆகுது. முறையே சொன்ன மாதிரி வந்து இந்த புத்தகமே வராது, ஏன்னா எல்லா இடத்துலையும் சொல்லி சொல்லி வந்து ஆமாம் இவங்க சொல்லுவாங்க வராது அப்படின்ற மாதிரி வந்து கையிலேயே வச்சுக்கிட்டுனா அதை நம்ம வெளியே விடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முதல்ல நம்பிக்கை வரணும். இமய மாதிரி ஆளுங்கள்லாம் கடிச்சு கொதறினாங்க பார்த்தீங்கல்ல, எப்படி வந்து பின்னி எடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ வாசகர்கள்கிட்ட வந்து என்னுடைய எழுத்து போகணும் அப்படின்னா முதல்ல வந்து அதில் நான் வந்து நிறைவடையணும். அப்படி நிறைவடையாமல் மீண்டும் மீண்டும் திருத்துவதற்காகவே வந்து 1.5 ஆண்டுகளை வந்து நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன். இன்னும் கூட வந்து இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி மனசு வந்து ஒரு சின்ன பதட்டத்தோடு இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே அதில் வந்து என்னால் இருக்க முடியல. அதோடைய வேதனைகள், அதோடைய கதை மாந்தர்கள் இதுக்குள்ளெல்லாம் வந்து நான் வாழ்ந்து வாழ்ந்து ஐயோ 10 மாதத்துக்கு அப்புறம் பிரசவம் நடந்துட்டா பரவாயில்லன்ற ஒரு இடத்துக்கு வந்துடும்ல, அதே மாதிரி வந்து இது என்னை விட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு பெரிய துயரத்தோடு வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் நிறைவு செஞ்சேன். அந்த நிறைவு செஞ்ச நாள் மார்கழி திருவாதை வந்து கொடியேற்றின நாளாக இருந்துச்சு. சிதம்பரத்தில் என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து மார்கழி திருவாதிரை தில்லையில் கொடியேற்றிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு செய்தியை பார்த்த உடனே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா என்னுடைய நாவல் வந்து மார்கழி திருவாதையினுடைய நிறைவு நாளில் தான் என்னுடைய நாவல் வந்து தொடங்குது. 1000 ஆண்டுகள் இதுக்கெல்லாம் வந்து என்ன பெயர் வைக்கிறது, இது வந்து அப்போ ஆன்மீகவாதியா பகுத்தறிவுவாதியா அந்த இதெல்லாம் தாண்டி எனக்குள்ள ஒரு உருவான ஒரு உணர்வு, 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய நிறைவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் நான் நிறைவு செய்கின்ற நாளினுடைய துவக்கமாக இருக்கிறது என்பதே இந்த நாவல் எழுதி முடித்ததற்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நான் நினைத்தேன். அந்த நாள் முழுக்க வந்து அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறமா வந்து வசந்தபாலன் சொன்ன இடம்தான், அதுக்குள்ளே நம்ம வந்து நின்றுக்கிட்டே இருக்கோம். இந்த வரலாறு தான் வந்து நம்மளை வசீகரிக்குது. ஏன் வரலாறு வசீகரிக்குது அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்மளுடைய யதார்த்தங்களை மீறிய கதை மாந்தர்கள் அதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்காங்க. எப்படி சின்ன வயசில் வந்து ஒரு சின்ன குழம்பு சத்தமோ ஒரு வாள்வீச்சினுடைய ஒரு பெரிய சத்தமோ அல்லது வீரர்கள் போரிடும் காட்சியோ கடல் பயணமோ ஒரு காதல் காட்சியோ இது எல்லாமே வந்து நம்மளை வந்து தூங்க விடாமல் வந்து விரட்டி இருக்கு. பொன்னியின் செல்வன் வந்து இன்னைக்கு எனக்கிட்ட கொடுத்தா என்னால் உண்மையிலே ஒரு 10 பக்கம் கூட படிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது அத்தனையுமே நான் 8வது படிக்கும் போது வெறும் 3-4 படித்து முடிச்சிருக்கேன். இடத்த விட்டே எந்திரிச்சதே கிடையாது, சாப்பிடல, எல்லாமே பண்ணல. ஆனால் வந்து அந்த ஃபேண்டஸியும் அதே சமயம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மாந்தர்களினுடைய கம்பீரமும் ஈர்ப்பும் நமக்குள்ளே எல்லா காலமும் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் தாண்டி அந்த ஈர்ப்போடு சேர்த்து இன்றைக்கி ஒரு எழுத்தாளராக ஒரு படைப்பாளியாக ஒரு சமகால இலக்கியத்துக்குள்ளே இருக்கிற வரலாற்றினுடைய வெற்றிடத்தையும் நிரப்பணும் அப்படின்ற ஒரு ஆசை விருப்பமும் வந்து எனக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. சிவராமன் வந்து வரலாற்று நாவல்களை பற்றி ஒரு விரிவான அறிமுகத்தையே வந்து கொடுத்தாரு. அதில் வந்து இதுதான் வர முதல் வரலாற்று நாவலா, முதல் வரலாற்று நாவல் எழுதின பெண் நான் தானா அப்படின்ற இடத்துக்குள்ளெல்லாம் நான் வந்து போகல. ஆனால் ஒரு நவீன மொழியோட வரலாற்றை வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்றது. அப்புறம் வந்து அந்த முயற்சி வந்து ஒரு பெரிய சவாலான முயற்சியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ராஜேந்திர சார் அடிக்கடி சொல்லுவாங்க, சோழர்களுடைய கிறுக்கு 1000 வருஷம் வந்து முடிஞ்சால் கூட இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, தடுக்கி விழுந்தால் ராஜராஜனோ ராஜேந்திரனோ எல்லா இடத்துலையுமே வந்திருக்காங்க, அது ஒரு பெரிய பிரம்மாண்டம், அந்த ஒரு 450 வருஷம் இந்த மண்ணை வந்து அவன் வந்து ஆட்சி பண்ணியிருக்கான், அவனுடைய தடயங்கள் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது. சொல்லப்போனால் அவர்கள் உருவாக்கி வைத்த கலை செல்வங்கள் தான் தமிழினுடைய அடையாளமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் கடந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனங்களும் வந்து இருக்குது. சாதிய ரீதியான வர்ணாசிரமம் வந்து சோழர்கள் காலத்தில் தான் வந்து நிலைநாட்டப்பட்டது. வடமொழியை வந்து ஆன்மீகத்தில் வழிபாட்டில் வந்து புகுத்தினவங்க வந்து அவங்க தான் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து இருக்குது. அப்புறம் வரலாற்றை வந்து நம்ம வந்து இன்றைய காலத்திலேருந்து பின்னோக்கி பார்க்குறோம். ஏன் அவன் வந்து வடமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், அவன் ஏன் பார்ப்பனர்களுக்கு நிலம் கொடுத்தான், அவன் ஏன் கோயில் கட்டினான், ஏன் அவன் சைவத்தை மட்டும் வளர்த்தான், அவன் ஏன் திருநீர் பூசினான், அவன் ஏன் பெண்களை நேர்ந்து விட்டான், ஒரு 420 பெண்களை கோயிலுக்கு நேர்ந்து விடுறானா அவன் என்ன அரசனாக இருப்பான், அந்த பெண்ணெலாம் கல்யாணமே பண்ணிக்க முடியாது கடவுளுக்கான பெண்ணா, அப்போ வந்து பெண்களினுடைய உணர்ச்சிகளெல்லாம் அவன் வந்து மதிக்கவே இல்லையா, அப்போ ஆண்கள் வந்து அந்த பெண்களோடு இருந்த ஆண்கள்லாம் வந்து அவங்கள வந்து நிச்சயமாக மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்களா, இப்படி பல கேள்விகள் வந்து நமக்கு இருக்குது. ஆனால் நான் ஒரே ஒரு எளிமையான வேண்டுகோள் தான் இந்த நாவல் மூலமாக வந்து வைக்க விரும்பியது என்னென்னா,
நம்ம ஒரு திறந்த மனோபாவத்தோடு தான் வந்து வரலாற்றை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நமக்கு இருக்கிற இன்றைக்கி நவீன சிந்தனையோடையும் தத்துவங்களோடையும் கேள்விகளோடையும் இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது தான் வாழ்க்கை. இமையை வந்து ரொம்ப வருத்தப்பட்டார், இதில் இருக்கிற எல்லாருக்குமே மன போராட்டங்களும் மனநோயாளிகளாகவுமே இருக்காங்கன்ட்டு. எப்பவுமே தோற்றவர்களுடைய கதை தாங்க வரலாறு இலக்கியம். ஒரு மனிதன் எங்கே தோற்கிறானோ அவனை பற்றி தான் பேச வேண்டியிருக்கு. அவன் ஏன் தோத்தான், அவன் அழுகைக்கு காரணம் என்ன அப்படின்றது. வெற்றி பெற்றவர்கள் வந்து நம்ம முன்னுதாரணங்களாக வாழ்க்கையினுடைய சவால்களுக்கு வந்து முன்னுதாரணங்களாக மேற்கொள்ள முடியும். ஆனால் இலக்கியம் எப்பொழுதுமே தோற்றவர்களை பற்றியது தான். தோற்றவர்களுடைய கண்ணீருக்கு பின்னால் தான் ஒவ்வொரு படைப்பாளியினுடைய எழுதுகோலம் போகும். தோற்றவர்களுடைய கண்ணீரை பற்றி தான் ஒரு இசை கலந்தனால் பாட முடியும். ஒரு ஓவியமும் அந்த சோகத்தை தான் வந்து சொல்லுமே. அப்படி தோற்றவர்களினுடைய கதை பாத்திரங்களை வரலாற்றுக்குள் தேடுகின்ற ஒரு முயற்சி தான் இந்த நாவல். ஆனால் இங்கே எல்லாரும் பேசும்போது எனக்கு ஒரு பெரிய சோகமும் வந்துருச்சு. ராஜேந்திர சோழனை வந்து ஒரு வீழ்ச்சியினுடைய அடையாளமாக புரிந்து கொள்ளப்படுவானோ அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. நிச்சயமாக வந்து அந்த மாதிரியான அவன் வந்து ஒரு வீழ்ச்சியினுடைய அடையாளமே கிடையாது. இதை வந்து இந்த நாவலை வந்து வாசிக்கிறதுக்குமே வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட நாவல் இல்லை, எல்லா பிரதிக்கும் உள்ள ஒரு அடிப்படையான இதுதான். என்னென்னா வந்து வரலாறை வந்து எப்போவுமே நம்ம போர்க்களங்களில் இருந்தும் ஒரு பெரிய உரத்த கோஷங்களில் இருந்துமே பார்த்து பழகியிருக்கோம். என்னுடைய நாவலை நான் முழுக்க முழுக்க ஒரு உளவியல் பயணமாக வச்சுருக்கேன். அதனால தான் வந்து அவர் சொல்கிறார் இல்லை எல்லா அதை ரொம்ப சரியாக வந்து இமையை வந்து பார்த்துருக்காரு. எல்லா கதாபாத்திரங்களும் பல நேரங்களில் வந்து தனிமையில் தான் வந்து இருந்திருக்காங்கன்னு, அதுதான் உண்மை. நான் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய மன போராட்டங்களையும் அவர்களுடைய அகத்திலிருந்து பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து இது ஒரு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக. ஏன்னா வந்து எல்லா நேரமும் மற்றவர்களோடு பேசுகின்ற கலந்துரையாளர்களை தாண்டி நாம் நாமாக இருக்கின்ற இடங்களும் காலங்களும் எல்லாருக்குமே வரும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்குள்ள ஒரு உளவியல் போராட்டத்தை நடத்துவது அப்படின்றது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அதை வந்து நான் வந்து முயற்சி பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ராஜேந்திர சோழனுடைய ஒரு உள் அடுக்கை தான் நம்ம வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். ஆனால் வெளியில் வந்து அவன் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர். நீங்கள் வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து இந்த வங்கக்கடலையே வந்து ஒரு சோழகங்கம் மாதிரி பயன்படுத்தினான். அந்த வார்த்தையை வந்து ஒரு கவித்துவத்துக்காக அல்லது இவங்க டாக்டர் ஆறுமுகம் சொன்ன மாதிரி வந்து ஒரு இன்டலெக்சுவல் இது பொய்யா கூட வந்து இருந்திருக்கலாம். அதே மாதிரி 1000000 வீரர்கள் வந்து நம்மளுடைய சோழ படையை வந்து கடாரத்துக்கு சென்றார்கள். அப்போ மக்கள் தொகையே நாங்கள் வந்து தோராயமாக நானும் சாரை வந்து பேசினோம். அதிகபட்சம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு போட்டால் 2 கோடி 3 கோடி பேர் கூட வந்து இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் அவன் படையெடுத்து போன நாட்டில் எத்தனை பேர், 1000000 பேர் போய் அங்கே தாக்கி படையெடுக்கிற அளவுக்கு அங்கே இடமே இல்லை. ஏன்னா நாங்கள் சமீபத்தில் கடாரத்தை போய் பார்த்தோம். அப்போது கண்டிப்பாக அப்போ வந்து ஒரு மிஞ்சி போனால் கடாரத்தில் 20 லட்சம் பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு தோராயமான கணக்கில் நான் சொல்கிறேன். ஆனால் அதை தாண்டி அவன் ஒரு பெரிய வெற்றியாளனாக இருந்திருக்கான், ஒரு மிக சிறந்த ஆட்சியாளன். அப்புறம் அவனுக்குள்ளே ஒரு பெரிய தேடல் இருந்து அறிவு சார்ந்த விவாதங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கான். இது எல்லாவற்றையும் விட அப்போவே அவனுக்குள்ளே இருந்த நவீனத்துவ சிந்தனை. சார் வந்து சொன்னார் நங்கை தான் அவனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க, இதை வந்து இவங்க கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் வந்து அதை வந்து வலிஞ்சி தான் வந்து செஞ்சுருக்கேன். அவள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவனுடைய நெருக்கமான காதலி அப்படின்றத வந்து பின்னாடி இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவளை வந்து அணுக்கின்னு தான் வந்து குறிப்பிட்றாங்க. அணுக்கின்றதை இன்னைக்குள்ள நம்ம வந்து உதவியாளர் அப்படின்றத சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவள் ஒரு டான்ஸராக வந்து அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு பெண்ணாக வந்திருக்கா. அவங்கள பற்றி மட்டுமே வந்து சஸ்கியா கெர்சன்புன் அப்படின்ற ஒரு ஹாலந்து நாட்டை சார்ந்த ஒரு லேடி வந்து நித்திய சுமங்கலின்ற ஒரு புக்கில் வந்து அவங்க தன்னுடைய ஆய்வேட்டில் வந்து எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே அவளை வந்து திருவாரூர் கோயில் தேவதாசியாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தான் சொல்கிறாங்க அவள் வந்து ராஜதாசி, ராஜேந்திர சோழனுடைய அரண்மனையிலே இருந்தவ அப்படின்றத முத முத அவங்க தான் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கேயோ இருந்து கண்காணாத தேசத்துலேருந்து வந்தவங்க கரெக்டாக நம்மளுடைய தரவுகள்லேருந்து ஒரு வரலாற்றை வந்து முன் வைக்கிறாங்க. அப்போ நான் வந்து இந்த இடத்துல ஏன் நான் மாறுபட்டேன் அப்படின்றதுக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அவன் வந்து திருவாரூரில் வந்து காலங்காலமாக அந்த ஆழி தேரோட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப புகழ்பெற்ற மிக பரவலாக வந்து அறியப்பட்ட ஒரு திருவிழா. அந்த திருவிழாவில் அந்த ஆழி தேரில் ஏறுவதற்கு 2 பேருக்கு தான் வந்து அனுமதி. ஒன்று அந்த ஆலயத்தினுடைய இறைவன் வீதி விடங்கன், 2வது அந்த அரசன் ராஜேந்திர சோழன். அரசன் எந்த அரசனாக இருந்தான், இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அந்த தேரில் ஏறுவதற்கான அனுமதி இருக்குது. ஆனால் ராஜேந்திர சோழன்
அந்த திருவாரூர் கோயிலை வந்து அவங்க அது வந்து மண் கோயிலாக இருந்தது, செங்கல் கோயிலாக இருந்தது, கற்கோயிலாக கட்டினாள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவளை தனக்கு சமமாக தேரில் உட்கார வச்சு அந்த கோயிலையே மூன்று முறை வலம் வந்தான் அப்படின்ற ஒரு குறிப்பு வந்திருக்கு. இது வந்து ஒரு சின்ன வரலாற்று தகவல் தான். ஆனால் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், ஒரு காதலியாக இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு அரசன் துணிச்சலாக ஒரு பொது இடத்துக்கு கொண்டு வந்து அதுவும் அவளை தேரில் உட்கார வச்சுட்டு போகிற அளவுக்கு அவனுக்கு வந்து தைரியம் வந்திருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அந்த ஒரு பெரிய அவளை பற்றிய ஒரு பிரமிப்பு, அவளுக்கு இருந்த அந்த செல்வாக்கு, இது எல்லாமே அவன் காதலின்ற இடத்துல அப்புறம் தன்னோட அணுக்கி அப்படின்ற இடத்துக்குள்ளே அவன் சுருக்கிக்கும் போது, தன்னுடைய கைக்குள்ளே சுருக்கிக்கும் போது அவளுக்கு அந்த பொதுவெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு அவளுக்கு வந்து தோணியிருக்காரு. அவளை தூர வச்சு அவளுடைய அறிவையும் அவளுடைய கலை திறமையும் அவன் வியந்து பார்த்திருந்தால் மட்டும்தான் தனக்கு சமமாக அந்த தேரில் அவன் வந்து உட்கார வச்சிருப்பான் அப்படின்னு நான் வந்து எனக்கு ஒரு எழுத்தாளராக அந்த இடத்துல நான் மாறுபட்டேன். அதனால தான் வந்து பறவை நம்பிய கடைசி வரைக்கும் ஒரு ஆளுமை மிக்க பெண்ணாக அவளை வந்து நான் வந்து தனிச்சு நிற்க வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஏராளமான உதாரணம் இருக்கா, அவள் அவ்வளோ செல்வங்களை வந்து கோயில்களுக்கு வந்து கொடுத்துருக்கா, எல்லாமே பண்ணியிருக்கா, எப்படி அவ்வளோ பெரிய வசதியான ஆளாக வந்து இருந்திருக்க முடியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இந்த நாவலுக்குள்ள வந்து நாவல் எழுதும்போது அது அதோட போக்கில் போச்சு, திருத்தும்போது திட்டமிட்டு சில விஷயங்களை வந்து திருத்தியிருக்கோம். இதுக்குள்ளே வந்து தமிழகத்தினுடைய ஒரு 1000 ஆண்டு கால வரலாறு இருக்குது. காலங்காலமாக விமர்சனங்களுக்குள்ள இருந்தால் கூட நம் மதம் சார்ந்த நடைமுறைகள், பண்பாட்டு கூறுகள், திருவிழாக்கள், நம்மோடு வந்து ஒரு 2000 வருஷமாக மிக நீண்ட தொடர்போடு இருந்த சிற்பம், அந்த கலையே இன்றைக்கி வந்து இல்லை. எனக்கு அது ரொம்ப பெரிய வருத்தம். அதனால தான் வந்து நீதியரசரை நான் வந்த உடனே சொன்னேன், நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய கலை பொக்கிஷங்களாக இருந்த அந்த சிற்பங்களை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி காப்பதற்கான வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. அது வந்து என்னுடைய நாவலினுடைய நாவலை வெளியிடுறதுக்கே வந்து அது ஒரு மிகப்பெரிய அவரை கூப்பிடணுன்றதுக்கு வந்து எனக்கு தூண்டுதலாக இருந்ததே அதுதான். அப்போ அவர் வந்து சொன்னார், அதை நான் செய்யறதுக்கு என்ன காரணம்னா கடவுள்ன்றதுக்கு தான் எல்லாத்துக்குமே அவர் தான் முதல்வர்னு நம்ம நம்பி வழிபடுறோம், வழிபடுற கடவுளே பொய்யா இருந்தால் அந்த வழிபாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாரு. எவ்வளோ நுட்பமான கேள்வியாக இருக்க வேண்டிய உண்மையான சிலையே இல்லாமல் வேற ஒரு சிலையை வச்சு அதுதான் அந்த கோயிலுடைய மூலவர் இல்லை உற்சவர் நினச்சி நம்ம வழிபட்டுக்கிட்டு இருந்தால் அது எவ்வளோ ஒரு பொய்த்தன்மை அப்படின்றத வந்து சொன்னாங்க. இப்படி இந்த நாவலுக்குள் நான் வந்து வாழ்ந்திருக்கேன் வாழ்ந்து முடித்ததை பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். எப்படி என்னுடைய மகள் வந்து சிவராமன் பேசும்போது சொன்னாங்க, உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ஒரு அம்மாவாக வந்து நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பதவி உயர்வு பெற்றேன், இன்றைக்கி வந்து 20 ஆண்டுகளாக தமிழ் இலக்கிய உலகளை வந்து தொடர்ந்து கவிஞராக, கட்டுரையாளராக, சிறுகதை ஆசிரியராக இயங்கிக்கிட்டு இருந்தால் கூட நாவலாசிரியராக வந்து இன்றைக்கி ஒரு வேறு ஒரு பரிமாணத்துக்கு வந்திருக்கோம். இலக்கியத்தில் அப்படிலாம் இருக்கா, கவிதை எழுதுனா ஒரு அடையாளம், நாவல் எழுதுனா ஒரு அடையாளம், அப்படிலாம் வேறு வேறு அடையாளங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். நிச்சயமாக கிடையாது, எப்படி எழுதினாலும் எழுத்து எழுத்து தான். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உழைப்பு, அது அந்த எழுத்து நமக்கு கொடுக்கின்ற சவால், ஒரு கவிதை எழுதுவதற்கு நான் இவ்வளவு சவாலை சந்திக்க வேண்டியதில்லை, இவ்வளவு உழைப்பு தேவையில்லை, இது எல்லாத்தையும் ஒரு பெரிய நீண்ட பயணமாக இந்த நாவலோடு இருப்பதற்கு வந்து எனக்கு கடந்த 7 ஆண்டுகள் வந்து மிக முக்கியமான காலமாகப்பட்டது. இதற்கு வந்து என்னோட பல விதங்களில் வந்து எனக்கு வந்து முதல் ராஜேந்திர சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா நான் 2010 வரைக்கும் இந்த 300 சொல்லியிருப்பேன், எனக்கு வரலாறுனா என்னன்னு வந்து தெரியாதுன்னா கதைகள் படிக்கிறதோடு சரி, பாண்டிய அரசன் வர்மன் வந்தால் பாண்டிய அரசன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளில் இருந்து தான் யார் என்னன்றதுலாம் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஜியோகிரஃபியை புரிஞ்சிக்க தெரியாது, இந்த மொத்த வரலாற்றினுடைய வந்து கட்டங்களெல்லாம் போட்டு பிரிக்க தெரியாது. ஆனால் ஒரு 7 ஆண்டுகளுக்குள் இப்போ அவரே சொன்னார், நான் 10th ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் மாதிரி நின்றுட்டுருக்கேன்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, சாருடைய அந்த எல்லா காப்பர் பிளேட்ஸ் புத்தகங்களும், அவர் அழைத்து சென்ற கோயில்களும், தொடர்ந்து வரலாறு குறித்து என்னோடு அவர் வந்து உரையாடி கொண்டிருக்கின்ற உரையாடல்களும் தான் இந்த கங்காபுரம் நாவலுக்கான பின்னணி. நான் இங்கே வந்து ஒரு வரலாற்று நாவலாசிரியர் அப்படின்னு சொல்லிக்க விரும்பல, நாவலாசிரியர் வரலாறு எழுதியிருக்கேன் அப்படின்றதுனா அதுக்கு முழு முதற் காரணம் வந்து நிச்சயமாக வந்து திரு ராஜேந்திரன் சார் தான். அப்படி யாரையாவது ஒரு ஆளை வந்து மாற்றிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக மாற்ற முடியும். ஒரு ஆர்வமும் விருப்பமும் ஈடுபாடும் இருக்கும்போது, நமக்குள்ளே அதற்கு தூண்டுகோலாக ஒரு விஷயம் கிடைக்கும்போது நம்ம மாற முடியும் அப்படின்றது வந்து நானே வந்து அதுக்கு வந்து உதாரணமாக இருக்கேன்.
அப்புறம் இந்த நாவல் எழுதும்போது பல நேரம் எரிச்சல் படுவேன், சண்டை போடுவேன். ஏன்னா வந்து ஒரு வரி எழுதணும்னா கூட சில நேரங்களில் வந்து 10 புக்கை பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் வந்து திருத்தும் போது எழுதிட்ட வரியை வந்து அதுக்கான ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்றது, ஏன்னா குப்பமேடு மாதிரி மொத்தம் ஒரு 500 புத்தகம் 600 புத்தகத்தை போட்டுட்டு ஒரு வரிக்கு இங்கு எங்கேருந்து எடுத்தோம், இது சரிதானான்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட அதை வந்து திருப்பி பார்க்கும்போது வந்து கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு பெரும் போராட்டங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களெல்லாம் வந்து என்னை பொறுத்து கொண்டது வந்து முருகேஷ். அதில் அவருக்கு ஒரு வசதி இருக்குது, வாரத்தில் 5 நாள் சென்னைக்கு வந்துடுறதுனால தப்பிச்சுறாரு. என்னோட வந்து அந்த சுமைகளை வந்து பகிர்ந்து கொண்ட என்னோட 3 மகள்களுக்கும். அப்புறம் நான் எழுதுறேன்னு தெரிஞ்சாலே அந்த பக்கமாக சத்தமாக கூட எங்கள் அம்மா வந்து பேச மாட்டாங்க, கதவை சாத்திட்டு போயிடுவாங்க. அப்புறமா வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டீயோ இல்லை என்ன வேணும், எல்லாமே நான் எழுதுறேன் அப்படின்றதுக்கான முழு முதற் காரணமாக இருக்கிறது வந்து என்னோட அம்மா தான். அப்புறம் வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு ஆளாக ஒரு சுயமரியாதை நிரம்பிய ஒரு பொண்ணாக இந்த சமூகத்தில் வந்து தனி அடையாளங்களோடு இருக்கணும் அப்படின்றத வந்து எப்போவுமே எனக்கிட்ட ஒரு வார்த்தையில் எங்கள் அப்பா சொன்னது கிடையாது. ஆனால் அப்படி வாழ்வதற்கான உணர்வை எனக்குள்ளே தூண்டியது வந்து அப்பா தான். அப்பா இங்கே இல்லைன்னா கூட அந்த உணர்வுகள், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நினைவுகள் வந்து இந்த அரங்கத்தில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவருடைய அந்த என்னை வளர்த்து இப்படி ஒரு எழுத்தாளராக மாறுவதற்கு வந்து உதவி செஞ்ச அப்பாவை வந்து நான் நினச்சிக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே, அப்பா குறிஞ்சியலன் வந்திருக்காங்க, லிங்கசார், அம்பேத்கர், எல்லாரும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து என்னோட அன்புக்காக வந்து இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் நூலை வெளியிட்ட திரு நீதியரசர், நூலை பெற்றுக்கொண்ட கூட்டுறவு மாநில கூட்டுறவு சங்கங்களினுடைய ஆணையர் வந்து திரு ராஜேந்திரன், வசந்தபாலர் சார், அவர் வந்து கூப்பிடும் போதே சொன்னாங்க நான் படிக்கவே முடியாது வேணில்லாம் டிஸ்கஷன் போதுன்ட்டு. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சரி நீங்கள் அந்த மேடையில் இருந்தால் போதும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து சில பேரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு நெருக்கத்தை கொடுக்கும். அப்புறம் அவர் வந்து நான் ஃபோன் பண்ணும்போதே வந்து சொன்னார், ஜனவரியிலேருந்து நவம்பர் வரைக்கும் இந்த வசந்தபாலர் ஞாபகமே உங்களுக்கு வராது, கரெக்டாக டிசம்பர் வந்தால் மட்டும் எப்படி வந்துடும் அப்படின்னு கேட்டார். அது உண்மைதான், ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியிலையும் நாங்கள் எல்லா புத்தக வெளியீட்டுக்கும் வந்து அவரை வந்து கூப்பிடுவோம். ஏன் கூப்பிட்றோம் அப்படின்றத வந்து நாங்களே யோசிச்சது இல்லை, எதுக்கு நம்மையே கூப்பிட்றாங்க அப்படின்றத வந்து அவரை யோசிக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஏதோ ஒரு உணர்வு, நம்மளோட ஒத்த ஒரு சிந்தனை, ஒரு ரசனை இருக்குது அப்படின்றத வந்து. அப்புறம் அவர் ஒரு வெறித்தனமான ரீடர், அவர் வந்து சொல்வார் 12 மணிக்கு எனக்கு அந்த ஜெயமகனோட அந்த தொடர் படிக்கலைன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்சிருமாரு. அப்படி சொல்கிற ஒரு ஆளை பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும், அவங்களோட நம்மளை அடையாளப்படுத்திக்கணும்னு தோணும். அதனால் அவர் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி டாக்டர் ஆறுமுகம், அவரோட ரொம்ப குறைவான பழக்கம் இருந்தால் கூட எங்கே இருந்தாலும் எங்களோட வளர்ச்சியை பார்த்து பெருமைப்பட்டு அதற்கு எப்பொழுதுமே பின்புலமாக இருக்கிற ஒரு நல்ல நண்பர். அதுக்கப்புறம் இமயம், என்னோட அவர் வந்து நான் நாவல் எழுதுறேன்னு சொன்னோடனே சொன்ன முதல் வார்த்தை, இமயத்துக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்னா எழுதணும். இந்தா தூக்கி போட்டு இங்கே பாருங்கள், இமயத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு நாவலை போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் நான் எழுதி கொடுக்கும்போதெல்லாம் அதை வந்து பல முறை படித்து பார்த்து கருத்தை சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு ஆய்வுரையும் வந்து சொல்லியிருக்காரு, அவருக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜோடி குருஸ் வந்து பல விதங்களில் வந்து சொல்லலாம். இன்றைக்கி ரொம்ப அருமையாக எனக்கு அவர் ஒரு விஷயத்தை வந்து சுட்டி காமிச்சோடனே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. என்னென்னா வந்து ஒரு எழுத்தாளருக்கு வந்து தான் எங்கெல்லாம் வந்து சில நுட்பங்களை வைக்கிறோமோ அதை வந்து ஒரு ரீடராக வந்து யாராவது கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய உவகை கொடுக்குற விஷயம். அப்படி ஜோ வந்து இன்றைக்கி சொன்னது வந்து இன்றைக்கும் தில்லையில் இது வீதி உலா வர இறைவனுக்கு வந்து பரதவ குலத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து முதல் மரியாதை செய்கிறப்பாங்க, அவர்கள் தான் மாப்பிள்ளை இது கொடுப்பாங்க அப்படின்றத வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து ஜோ வந்து அதை பகிர்ந்துக்கிட்ட உடனே வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி நாவலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதாவது ஒரு ரீடர் வந்து சொன்னாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த இத்தனை வருடங்களுக்கான அந்த வழியெல்லாம் போய் ஒரு சின்ன சந்தோஷமும் பெருமையும் வந்து இருக்கும். அதெல்லாம் தாண்டி நான் பார்க்காத விஷயங்களையும் நிறைய பார்க்கலாம். அப்படி பார்த்தவர் தான் வந்து சிவராமன் அந்த மாதிரி நிறைய பார்வைகளை வந்து இந்த நாவலுக்குள்ளே வந்து எடுத்திருக்காரு. அவர் வந்து இந்த நாவலோட பின்புலத்தை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்கான ஒரு சின்ன அறிமுகத்தையும் வந்து கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வருகை தந்த உங்கள் எல்லாருக்கும், அப்புறம் கபிலனுக்கு, முருகேஷ்க்கு, எல்லாரும் வந்து சொல்லுவாங்க வந்து இமயம் வந்து அடிக்கடி சொல்லுவார், அவரை வந்து இப்போ முருகேஷை வந்து என்ன சொல்கிறது அடித்து நொறுக்கிட்டு தான் நீங்கள் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நடக்கிறது தான் நான் வந்து தெரியல. எதுவாக இருந்தாலுமே வந்து என்னோட
எனக்கு இணையாக பல நேரங்களுக்கு எனக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு நான் விரும்பக்கூடிய என்னுடைய இணை தான் வந்து முருகேஷ். இவ்வளோ விஷயங்களை வந்து நான் வந்து தொடர்ந்து இயங்குகிறேன் அப்படின்னா வந்து அது என்னுடைய குடும்பத்தினுடைய சப்போர்ட்டு தான். அது அந்த குடும்பத்துக்கும் உங்கள் அனைவர் சார்பாக உங்கள் முன்னால் நான் வந்து அதை பற்றி சொல்கிறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அது உங்களோட பகிர்ந்துக்கிறதுலையும் ரொம்ப மகிழ்ச்சி. மங்கள் வந்திருக்காங்க, எல்லாருமே டேனியல், இப்படி ஒவ்வொருத்தரோட பேரும் வந்து சொல்லலாம். இந்த அரங்கமே என் அன்புக்குரியவர்களால் நிரம்பி வழிகிறது. முக்கியமாக ராஜசேகர் சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து பல பிரச்சனை ஃபோனாக வந்துக்கிட்டு இருக்கு, ஆனாலும் வந்து இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற உங்கள் அத்தனை பேருடைய அன்புக்கும் கங்காபுரம் வெளியீட்டு விழா இந்த நாளில் நிறைவான அன்பை மீண்டும் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. நிறைய நன்றி.